ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்கோட ஃபைனல் எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பீட்டா வந்து எப்போ ரிமூவ் பண்ணணும், தென் பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து எப்போ ஃபீட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் சீரீஸோட நாலு பார்ட் வந்து நம்ம போட்டாச்சு, அதோடய லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். தென் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்கில் டே ஃபைவ்ல வந்து இருக்கும். டே ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்க எல்லா ஃபிஷஸும் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த வாட்டரில் வந்து இருக்கும். தென் ஒரு சில ஃப்ரைஸ் மட்டுமே வந்து பபுள் நெஸ்ட்ல வந்து இருக்கும். இந்த டே ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேலக்ஸி பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைஸ் எல்லாமே வந்து கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். டே ஃபைவ்ல இப்படி தான் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். தென் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து நம்ம எந்த வித ஃபீடும் வந்து பண்ண தேவையில்ல. டே டூவில் மட்டும்தான் நம்மளோட பீட்டா மேலுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம், தென் பேரண்ட்டுக்கும் வந்து ஃபீட் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம பீட்டா ஃப்ரைஸ்க்கு எதுவுமே வந்து ஃபீட் பண்ணக்கூடாது டே ஃபைவ்ல, ஓகேங்களா? நீங்களே வந்து பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது. தென் அதோடய சைஸை வந்து பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான பேரண்ட்டை வந்து யூஸ் பண்ணதுனால நம்மளோட ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவே வந்து இருக்குது. தென் சைஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் வந்து இருக்குது. இதன் மூலமாக வந்து ஒரு குவாலிட்டி ஃப்ரைஸை வந்து ப்ரீட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு இன்புட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு நல்ல பேரை வந்து சூஸ் பண்ணுங்கள். தென் நல்ல கிரேடாக இருக்க பேரண்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைஸ் வந்ததும் அதுக்கு ஃபீட் பண்ண வேண்டிய லைவ் கல்ச்சர்ஸையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண வேணும், ஓகேங்களா? இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, நான் பிரைன் ஷ்ரிம்பை மட்டும்தான் வந்து இப்போ நம்பியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து எக்யால்க்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். அந்த ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது, ஓகேங்களா? அது வந்து பீட்டா ஃபிஷ் ஃப்ரை கேர் வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தென் இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்மளோட ஃபஸ்ட்டு கேலக்ஸி பேரில் வந்து எவ்வளோ ஃப்ரைஸ் வந்து அது வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்ட்டு. இதோட ஃப்ரைஸ் க்ரோத் அப்டேட்டும் வந்து நான் கூடியிருந்து வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 10 டேஸ், 25 டேஸ் அந்த மாதிரி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். தென் அதோடய க்ரோத்தும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா ஒரு நல்ல செல்லரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரீட் பண்ணுறதா இருந்தால் கன்ஃபார்ம் பேர் கேட்டாலும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பேர் வந்து தருவாங்க. நீங்கள் கேட்டு அதன் மூலமாக தான் வந்து படிப்படியாக வந்து நீங்கள் ப்ரீடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும், ஓகேங்களா? இந்த பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் சீரீஸ் வந்து பிகினஸாக இருக்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். வியூஸ் வந்து கம்மியாக பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கவலை இல்லை. நம்ம பார்க்குற 10 சப்ஸ்கிரைபரும் ஆச்சு, அதை வந்து நல்லா வந்து சீரீஸை வந்து பார்த்து ஃப்ரைஸை வந்து காப்பாற்றினா அது போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ப்ரீடிங் சீரீஸ் அப்புறம் வந்து ஃபிஷஸோட சீரீஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ப்ரீவியஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம். இனிமேல் அந்த மாதிரி வந்து இருக்காது. டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்கறது நம்மளோட 4th கேலக்ஸி பேர், சூப்பர் கேலக்ஸி பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பீட்டாஸ்னாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதோட க்ரோத் அப்டேட்டும் நான் வந்து கூடிய விரைவில் வந்து போடுறேன், ஓகேங்களா? இந்த பீட்டாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து எந்த வித ஃபீடும் வந்து பண்ண தேவையில்லை, மேலுக்கும் வந்து நம்ம பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து முடிஞ்சிருச்சு, பேரண்ட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஸ்டெப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும். தென் ப்ரீட் பண்ண பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும். அது வந்து என்ன ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே 6ல வந்து நம்ம வந்து மேலே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடாக வந்து பிபிஎஸ் தான் வந்து கொடுக்குறோம். ஏன்னா மைக்ரோவாம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து பிபிஎஸை தான் வந்து நான் கொடுக்குறேன். பிபிஎஸ்னால் எதுவும் இல்லை, பேபி பிரைன் ஸ்ட்ரீம்பை தான் வந்து நான் வந்து ஃபீடாக கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து எனக்கு பேபி பிரைன் ஸ்ட்ரீம் வந்து வேணும்ன்ட்டு நினைக்கிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கிரேடில் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிரேடை வந்து இந்த இருக்குது, தென் வந்து ஹை ஹேச்சிங் கிரேட்டில் இருக்க இன்னொரு கிரேடும் வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வாட்ஸ்அப் வந்து பிக் பண்ணுங்கள், உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நான் உங்களை பண்ணித்தரேன்.
ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இதுதான் இப்படி தான் வந்து ஒரு ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும். சிரிஞ்சில் ஃபீட் பண்ணுறதுனால என்ன வருது பார்த்திங்கன்னா, அதோட அலைன்மெண்ட் வந்து எந்த வித பாதிப்பும் ஆகாது. நம்ம ஃபோர்ஸாக ஊற்றுறதுனால வந்து ஃப்ரைஸ் வந்து ரொம்ப டைனியாக இருக்கும், அதனால் வந்து இறக்க நேரிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சிரிஞ்சியால் ஃபீட் பண்ணுறதுனால அது வந்து ஒரு ஒரு ட்ராப்பாக வந்து பிபிஎஸ் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோஸில் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் அங்கங்கே போகிறத வந்து பார்க்கலாம். தென் நம்மளோட ஃப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் வந்து சாப்பிட்றதும் வந்து கிளியராக வந்து இந்த ஒரு வீடியோஸில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே வந்து பாருங்கள். இப்படி தான் வந்து நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஓகே. பொதுவாக நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபீடிங் சாக் அப்படின்ற ஒரு உறுப்பு வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ விஷயம் வந்து இருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து கரையும் போது தான் வந்து நம்ம வந்து ஃபீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. டே ஃபைவ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபீடிங் சாக் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கிளியர் தெரியும். அதனால் வந்து நம்ம டே ஃபைவ்ல வந்து இதனால தான் வந்து ஃபீட் பண்ண மாட்டோம். டே சிக்ஸ் ஈவினிங்கில் தான் வந்து நம்ம பிரைன் ஸ்ட்ரிம்பை வந்து ஃபீட் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த ஃபீடிங் சாக் வந்து சுத்தமாக இருக்காது. அதனால தான் வந்து நம்ம பிபிஎஸ் வந்து ஃபீட் பண்ணுறோம். ஓகேங்களா. நீங்கள் பிபிஎஸ் ஃபீட் பண்ணலாம், அப்படிலாம் மைக்ரோவாம்ஸ் இந்த ரெண்டையும் வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து பாருங்கள் நம்மளோட பீட்டா ஃப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இது நம்மளோட ஃபஸ்ட்டு கேலக்ஸி பேர். ஓகேங்களா. இதோட க்ரோத் அப்டேட் கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா. சாரி, வீடியோஸ் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்கில் இருக்க சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லோரும் வந்து குவாலிட்டி ப்ரீடர்ஸாக வந்து வரட்டும். தென் குவாலிட்டியாக வந்து ப்ரீட் பண்ணுங்கள், ஃப்ரைஸையும் வந்து கேர் பண்ணுங்கள். ப்ரீடிங் வீடியோஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளோட ஃபோர்த்து ப்ரீடிங் பேரான சூப்பர் கேலக்ஸி பேரோட ஃப்ரைஸ் தான். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 100 ஃப்ரைஸ்னாச்சு இருக்கும். நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ கும்பல் கும்பலாக வந்து இருக்குது அப்படின்றதையும். இதோட பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட் வந்து இந்த சீரீஸ் வந்து வந்திருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். மறக்காமல் எல்லா வீடியோஸும் வந்து செக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண வந்து பாருன்னு பார்த்தீங்கன்னா லைவ் கல்ச்சர் சீரீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து மைக்ரோவாம்ஸ், இன்ஃபோசூரியா, மொய்னா, டாஃப்னியா இதெல்லாமே வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். இந்த வீடியோவும் ரெகுலராக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.